சீமானை இலுமினாட்டி எப்படியெல்லாம் கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சமூகத்தில் ஒரு தலைவர் உருவாகணும்னா அந்த சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கணும். அந்த பிரச்சனைக்கு எதிராக யார் நல்லா பேசுகிறாங்களோ அவங்க அந்த கூட்டத்துக்கு தலைவனாக மாறிடுவாங்க. ஒரு தலைவன் உருவாகணும்னா அந்த சமூகத்தில் பிரச்சனை இருக்கணும். இலங்கையில் இனப்படுகொலை நடக்கும்போது அதை பார்க்குற தமிழர்கள் அதற்கு எதிராக பேசுவாங்க. இந்த இடத்துல இனப்படுகொலை அப்படின்றது தான் பிரச்சனை. இப்படி இந்த பிரச்சனை உருவானோன்னே இந்த பிரச்சனைக்கு எதிராக யாரெல்லாம் குரல் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு கூட்டமாக சேருவாங்க. அதில் யார் நல்லா பேசுகிறாங்க, நல்லா செயல்படுறாங்களோ அவங்க அந்த கூட்டத்துக்கு தலைவனாக மாறுவாங்க. இப்போ இனப்படுகொலையை பண்ணது இலுமினாட்டி தான். இலுமினாட்டிக்கு நல்லாவே தெரியும் இங்கே இனப்படுகொலையை பண்ணால் அங்கே தமிழர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு தலைவன் உருவாவேன் அப்படின்றது இலுமினாட்டிக்கு நல்லாவே தெரியும். சீமான் அந்த இடத்துல இனப்படுகொலையை பற்றி பேசலைன்னா கூட அங்கே நிறையா பேர் இனப்படுகொலையை பற்றி பேசிக்கிட்டாங்க. அதிலிருந்து யாராவது ஒருத்தர் அந்த கூட்டத்துக்கு தலைவனாக இருப்பார். அவரும் சீமானம் மாதிரியே ஒரு கட்சியோ இயக்கமோ ஆரம்பிச்சிருப்பார். இப்படி நடந்திருந்தால் ஒரு தலைவன் உருவாகிருப்பான். ஆனால் இலுமினாட்டிக்கு மக்கள்லேருந்து ஒருத்தன் தலைவனாகிடக்கூடாது. உருவாகிற எல்லா தலைவனுமே இலுமினாட்டியோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். அப்படின்னா அவங்களே ஒரு தலைவனை உருவாக்கணும். அப்படி உருவாக்கப்பட்ட தலைவன் தான் சீமான். இவரை மாதிரியான ஒரு ஆளை உருவாக்கணும் அப்படின்றத இலுமினாட்டி முன்னாடியிலிருந்தே திட்டம் போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இனப்படுகொலை நடக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு தலைவன் உருவாவேன் அப்படின்றது தெரியும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க முன்னாடியே இந்த திட்டத்தை போட்டிருப்பாங்க. தலைவனை உருவாக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இனப்படுகொலை சமயத்தில் சீமான் இனப்படுகொலை பற்றி பேசலன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல சீமானை மாதிரி நல்லா பேசக்கூடிய ஒரு ஆளை செட் பண்ணணும். அவங்களுக்கு கொஞ்சம் மீடியா சப்போர்ட் கொடுக்கணும். அந்த சமயத்தில் சீமான் பேசுகிறத சன் டிவிலெலாம் காமிச்சாங்க. இப்படி நல்லா பேசுகிற ஒரு ஆளை செட் பண்ணி அவருக்கு மீடியா சப்போர்ட் கொடுத்தா அவரை தலைவராக்கியிருக்கலாம். இப்படி தான் சீமானை உருவாக்குனாங்க. சீமானுக்கு ஒன்று இலுமினாட்டி கீழே தான் வேலை பார்க்குறோம் அப்படின்றது நல்லாவே தெரியும். இல்லைன்னா அவருக்கு இலுமினாட்டி கீழே இருக்கும் அப்படின்றது தெரியாது. அவர் கூட இருக்க யாராவது சீமானை ஏமாற்றி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட வைப்பாங்க. இப்படி தான் சீமானை கட்டுப்படுத்துவாங்க. அடுத்து இனப்படுகொலை நடந்த சமயத்தில் பல தமிழர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒரு கூட்டமாக மாறி சீமானுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. இப்போ இந்த கூட்டத்தை இலுமினாட்டி அவங்க இஷ்டத்துக்கு கட்டுப்படுத்தணும்னா சீமான் மாதிரியான ஒரு தலைவனை உருவாக்கினா மட்டும் போதாது, அந்த கூட்டத்தில் சில முக்கியமான மாற்றங்களை செய்யணும். அதை செஞ்சால் தான் சீமானை வச்சு இலுமினாட்டிகளோட இஷ்டத்துக்கு அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும். சீமான் தலைவராக இருந்து அவர் தப்பான வழியை காமிக்கிறாரு. இப்போ அதை அந்த கூட்டம் அப்படியே நம்பணும்னா அவர் சொல்கிற அந்த தப்பான வழியை சரியான வழி அப்படின்னு நம்பணும். இப்போ ஒரு கூட்டம்னு எடுத்துக்கிட்டாலே அந்த கூட்டத்தில் சிந்திக்கக்கூடியவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. சுயமாக சிந்திக்காமல் தலைவர் எது சொன்னாலும் நம்புகிற கூட்டம் பெரும்பாலும் இருக்கும். அப்போ இந்த கூட்டத்தை தப்பான வழியில் கொண்டு போகணும்னா அந்த சிந்திக்கிற கூட்டத்தை கட்சியை விட்டு வெளியே அனுப்பணும். அப்படி செய்யலாட்டி சீமான் ஒரு தப்பான வழியை காமிக்கிறார்னா அவர் மட்டும் அங்கே தலைவராக இருக்க மாட்டார், அவரை மாதிரியே நல்லா பேசக்கூடிய வேறு சிலருமே தலைவராக இருப்பாங்க. சீமான் தப்பான வழியை சொன்னால் அந்த கட்சியில் இருக்க வேறு சிலர் அது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரெண்டு பேர் கருத்தையும் அந்த கூட்டத்தில் இருக்க சிந்திக்கிற திறன் குறைவாக இருக்கவங்க கேட்டாங்கன்னா ரெண்டு பேர் கருத்தில் எது உண்மை அப்படின்னு ஆராய்வாங்க. சீமான் சொன்ன தப்பான வழியை தப்பான வழின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ சீமான் தப்பான வழி காமிக்கணும்னா அவர் ஒரு கருத்து சொன்னால் அதுக்கு எதிர்கருத்து அவர் கட்சியிலேருந்து யாருமே வைக்கக்கூடாது. எதிர்கருத்தே இல்லைன்னா அதை பற்றி அந்த கூட்டத்தில் இருக்க யாருமே சிந்திக்க மாட்டாங்க. தலைவர் சொன்ன தப்பான கருத்தை கூட சரி அப்படின்னு நம்பிடுவாங்க. இப்படி ஏமாற்றணும் அப்படின்றதுக்காண்டி தான் அந்த கூட்டத்தில் இருக்க சிந்திக்கக்கூடிய ஆள் எல்லாத்தையுமே வெளியேற்றணும். அந்த கூட்டத்தில் ஃபேமஸாகவும் பேச்சாளராகவும் இருக்கவங்களையும் வெளியேற்றணும். கீழே அடிமட்டத்தில் பொறுப்பில் தொண்டராக இருக்கவங்கள கூட வெளியேற்றணும். அந்த கூட்டத்தில் இருக்க எல்லா சிந்தனையாளர்களையும் வெளியேற்றணும். இதை செய்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சீமான் சில தப்பான செயல்களை செய்வார். உதாரணத்துக்கு அந்த கட்சியோட பொருளாதாரத்தை ஒழுங்காக பார்க்க மாட்டார். அப்போ அந்த கட்சியில் இருக்க சுய சிந்தனை இல்லாதவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் சிந்திக்கக்கூடியவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்போ இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஆட்களை கொஞ்ச நாளில் வேறு காரணங்களை சொல்லி கட்சியை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. இது மாதிரி சீமான் தப்பான செயல்களை செய்வார். அதை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாருமே கட்சியை விட்டு நீக்கிடுவார். யாரெல்லாம் எதிர்க்கலையோ அவங்க மட்டும்தான் கட்சியில் இருப்பாங்க. இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா யாரெல்லாம் எதிர்ப்பாங்களோ அவங்க எல்லாருமே சிந்திக்கக்கூடிய ஆட்கள், அவங்க தான் தப்பு பண்ண எதிர்ப்பாங்க. யாரெல்லாம் எதிர்க்கலையோ அவங்கெல்லாம் சிந்திக்காதவங்க. அப்போ எதிர்க்கிறவங்க எல்லாத்தையுமே வெளியே அனுப்பிட்டா அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாருமே சிந்திக்காதவங்களாக தான் இருப்பாங்க.
அப்போ சீமான் அவர் இஷ்டத்துக்கு தப்பான வழியை காமிக்கலாம், அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாருமே அதை அப்படியே நம்புவாங்க. அறிவு இருக்காலெல்லாம் வெளியே அனுப்புனார் அப்படின்றதுக்கு சில உதாரணமாக, சமீபத்தில் இலுமினாட்டியை பற்றி பேசின பாண்டியன், பாரிசாலன் இவங்கள மாதிரியான ஆட்கள் எல்லாத்தையுமே ட்ரோல் பண்ணாங்க. இதை பார்க்குற அந்த கட்சியில் இருக்க இலுமினாட்டியை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்க, இந்த கட்சியை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு நினச்சி வெளியே போயிடுவாங்க. இலுமினாட்டியை பற்றி தெரிஞ்சவங்கள தான் சீமான் வெளியே அனுப்பணும், ஏன்னா அவங்களுக்கு உலக அரசியல் தெரியும், எல்லாத்தையும் சிந்திப்பாங்க, தப்பான வழியை காமிச்சா கூட அதை தப்புன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால் உலக அரசியல் தெரிஞ்ச சுயசிந்தனையாக இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையுமே வெளியே அனுப்பணும்னா பாண்டியன், பாரிசாலன் இவங்கள மாதிரியான ஆட்கள் எல்லாத்தையுமே ட்ரோல் பண்ணணும். அடுத்து சீமான் மாஸ்க்லாம் போடுவார், இந்த வைரஸை தடுக்க ஊசி அவசியம் அப்படின்லாம் பேசியிருக்காரு. இவர் தான் ஒரு காலத்தில் இலுமினாட்டியை பற்றி டிவிலலாம் பேசினார். இப்படி உலகத்தில் இலுமினாட்டியை பற்றி பேசின யாருமே ஊசி நல்லது அப்படின்னு பேசினதே கிடையாது, ஆனால் இவர் ஒருத்தர் தான் இலுமினாட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஊசி நல்லதுன்னு சொன்னார். இது ஏன் இப்படி பண்ணார்? ஒருவேளை இவர் இலுமினாட்டியை பற்றிலாம் பேசாமல் ஊசி நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தா இவர் கட்சியில் இருக்க இலுமினாட்டியை பற்றி தெரிஞ்சவங்க யாருமே இவர் மேலே கோவப்பட்டிருக்க மாட்டாங்க. இவர் ஏதோ இலுமினாட்டியை பற்றி தெரியாமல் இந்த அரசியல் தெரியாமல் ஊசி நல்லதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் இலுமினாட்டியை பற்றி சொல்லிவிட்டு ஊசி நல்லதுன்னு சொன்னால் தான் இவர் வேணுக்குன்னே சொல்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க. அப்போ தான் அவங்க எல்லோரும் கட்சியை விட்டு வெளியே போவாங்க. அடுத்து பாரிசாலனை அதிகமாக அந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இது ஏன் இப்படி பண்ணிட்டாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்க பல பேர் பாரிசாலனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நாளைக்கே சீமான் ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாருன்னா அதை பாரிசாலன் எதிர்ப்பு தெரிவித்தா அவர் பின்னாடி இருக்கிற கூட்டம் இது ரெண்டில் எது சரின்னு யோசித்து பாரிசாலன் சொன்னால் தான் சரின்னு நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ அது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் பாரிசாலனை முடிஞ்சளவுக்கு ட்ரோல் பண்ணி அவர் நாம் தமிழர் கட்சி எதிரானவர்ன்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ தான் நாளைக்கு சீமான் தப்பான முடிவு எடுத்தாலும் கூட அதை பாரிசாலன் தப்புன்னு சொன்னால் கூட அதை பார்க்குற சீமான் பின்னாடி இருக்க கூட்டம் பாரிசாலன் நம்ம கட்சிக்கு எதிரானவன், அவன் எது சொன்னாலும் தப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பல பேர் நினைப்பாங்க. இதுக்காண்டி தான் பாரியை அதிகமாக எதிர்க்கிறாங்க. அடுத்து இப்போ கூட எலெக்ஷன் நடந்திருக்கும், அதில் சீமான் நினச்சிருந்தா ஒரு தொகுதியிலையாவது ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் அவர் ஜெயிக்கலை. இதை அவர் வேணுங்கனே தான் பண்ணார். இவர் இப்படி பண்ணதுனால என்ன நடக்கும், சுயமாக சிந்திக்கக்கூடியவங்க இவர் தான் வேணுக்குனே பண்ணியிருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவர் கட்சியை விட்டு வெளியே போயிடுவாங்க. சுயமாக சிந்திக்காதவங்க தான் சீமான் தோத்ததுக்கு சீமான் காரணம் இல்லை, மக்கள் தான் ஓட்டு போடல அப்படின்ற மாதிரி சீமானை நல்லவர் தான் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இப்படி இலுமினாட்டியை பற்றி பேசினவங்க எல்லாத்தையும் ட்ரோல் பண்ணுறது, வேணும்னே எலெக்ஷனில் தோக்குறது, வேணுக்குன்னே தப்பான முடிவுகளை எடுக்கிறது, இது எல்லாமே கட்சியில் இருக்க சுயசிந்தனையோடு இருக்க மக்கள் வெளியே போகணும் அப்படின்றதுக்காண்டி செய்கிறது தான். இலுமினாட்டிக்கு தேவையெல்லாம் சீமானுக்கு பின்னாடி ஒரு ஆட்டு மந்தை கூட்டம் இருக்கணும், அதில் யாரும் சுயமாகவே சிந்திக்கக்கூடாது. அதனால தான் இப்போ சீமான் கட்சியை பாருங்கள், அதில் அவர் கருத்துக்கு எதிர்கருத்து சொல்கிற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சீமான் எது சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளை தான் சீமான் கட்சியிலையும் வச்சுருப்பார். இப்படி இருந்தால் தான் அந்த கூட்டத்தை தப்பான வழியில் வழி நடத்த முடியும். உதாரணத்துக்கு இப்போ சீமானோட கட்சியில் அவர் தப்பு செஞ்சால் அதை தப்புன்னு சொல்கிற மாதிரியான ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ கூட எலெக்ஷன் நடந்துச்சு, அவர் தப்பான முடிவுகள் எடுத்ததுனால தோற்று போனார். அப்போ அந்த சமயத்தில் அவர் கட்சியில் இருக்க ஒரு நல்ல பேச்சாளர், இவர் இந்த மாதிரி செஞ்சால் எலெக்ஷனில் தோற்று போயிடுவார், இந்த இடத்துல நிற்கணும், இப்படியெல்லாம் செயல்படணும் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ மக்கள் இவர் சொல்கிறது ஆராய்ஞ்சு இவர் சொல்கிறதுல நியாயம் இருக்குது, இவர் சொல்கிறது தான் சரி, சீமான் செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதனாலேயே சீமானால் தப்பான முடிவு எடுக்க முடியாது, இவர் சொல்கிறத செஞ்சு தான் ஆகணும். அப்போ அதையும் மீறி அவர் தப்பான முடிவு எடுத்தால் அவர் மேலே இருக்க நம்பிக்கை போய் மக்கள் எல்லாருமே சரியான வழியை காமிச்சவருக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ இவர் தலைவராயிடுவார். இதனால் கட்சியில் சுயமாக சிந்திக்கக்கூடியவங்க இருந்தால் அந்த கட்சி தலைவரே நினச்சா கூட அந்த கட்சியில் தப்பான முடிவுகள் எடுக்க முடியாது. இப்போ இருக்க சூழ்நிலையில் நாளைக்கே கூட சீமான் தப்பு தப்பான முடிவுகள் எடுத்தால் கூட அதையும் கூட பல பேர் ஆதரிப்பாங்க, அதையும் கூட அந்த கட்சியில் இருக்க பல பேர் சரிதான் அப்படின்னு நம்புவாங்க. சீமான இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எப்போ தெரியும்னு தெரியலை, ஆனால் இலுமினாட்டிக்கு சீமான் மாதிரியான ஆட்கள் உருவாக போகிறாங்க அப்படின்றது பல வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். இனப்படுகொலை நடக்கும்போது மக்கள் மீது அக்கறை உள்ள ஒரு கூட்டம் உருவாகும், அதுக்கு ஒரு தலைவனும் உருவாவேன் அப்படின்றது இலுமினாட்டிக்கு நல்லாவே தெரியும். அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி தான் இலுமினாட்டியே தலைவனை உருவாக்குனாங்க. தலைவனை உருவாக்கினா மட்டும் போதாது,
அதில் இருக்க சுயமாக சிந்திக்கக்கூடியவங்க எல்லாரையுமே வெளியேற்றணும். அதுக்காக சீமான் வேணுக்குன்னே பல தப்புகளை செய்வார். அந்த தப்பெல்லாம் பார்த்துட்டு சுயமாக சிந்திக்கிறவங்கெல்லாம் வெளியே போயிடுவாங்க. மிச்சம் இருக்கிறது சீமான் எது சொன்னாலும் சரின்னு நம்புகிற ஒரு கூட்டம்தான்.